எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ டே 27 வீடியோவில் இருக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் யூனிட், அதாவது 9th யூனிட்டில் இருக்கக்கூடிய செய்யுட் பகுதி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேங்க. ஃபஸ்ட்டு செய்யுள் உயிர் குணங்கள் அப்படிங்கிற செய்யுட் பகுதி கொடுத்துருக்காங்க. நுழைவுள்ள ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தீய பண்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீயவனவற்றை விளக்கி, தீய பண்புகளை விளக்கிட்டு நல்ல பண்புகளோட வளர்ந்து வாழ்வாங்கு வாழ்வதே தான் மனிதனோட கடமை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து, மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல், ஒரு நூலின் பாடல் வழி அறிவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் க்வெஸ்சன்ஸ் எதுவும் அவ்வளோவா பெருசாக இல்லை. ஓகேங்க. இதை இயற்றியவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இறையரசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நேராக சொல்லும் பொருளும் போயிடலாம். சொல்லும் பொருளும்ல ஃபஸ்ட்டு நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைனா மேன்மை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மையல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நெடில் பாருங்கள், ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து, அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதம் அப்படின்னா கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இகல் அப்படின்னா பகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் இதோட முடியுது. அடுத்த நேரம் நம்ம தெரிந்தெழுவம் கொடுத்துருக்காங்க. இந்த தெரிந்தெழுவம்னா வந்துட்டு நம்ம 6th through 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தெரிந்து தெளிவோம்னா தனித்தனியாக வீடியோஸில் வந்துட்டு போட்டிருக்கோங்க. ஃபுல்லாகவே அந்த புக்கு, ஒரு புக் எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா தெரிந்தெழுவம் பாக்ஸஸையும் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு எந்த சேனலுமே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னென்னா நம்ம சேனல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குங்க, நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அடுத்து நம்ம நேரம் நூல்வழி போயிடலாம். நூல்வழியில் இறையரசனின் இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சேசுராசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு க்வெஸ்சன் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அடுத்து, கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. ஸோ எது முதல் நூல் கன்னிப்பாவைக்கு அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க, ஆண்டாள் அவர்கள் இயற்றிய திருப்பாவை அப்படிங்கிற நூல் தாங்க இதுக்கு முதல் நூலாக அமைஞ்சிருக்கு. அடுத்து, அந்நூலிலிருந்து ஒரு பாடல் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. எதுனா அந்த கன்னிப்பாவை, அந்த நூலை வந்துட்டு இயற்றிருக்காங்க. அதுலேருந்து தான் நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கற்பக கட்சப்பின்ல ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இதுலேருந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம், பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகேங்க. அடுத்த செய்யுள் போகலாம். இந்த புக் பேக்கும் அது மாதிரி மனப்பட பாடல் எல்லாமே நான் வந்துட்டு தனியாக இன்னொரு சீரீஸில் கவர் பண்ணுறேங்க. இது முடித்த உடனே 2வது செய்யுள் பார்க்கலாங்க. இளைய தோழனுக்கு அப்படின்னு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. நுழைமுள்ள ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மனித உடலில் 2 கைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவே நம்பிக்கை. ஓகேங்க. இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர் சிலரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது உண்மைதான். அடுத்து, உங்களுக்குள் துவண்டிருக்கும் தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை ஒன்றை அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. இந்த கவிதை மூ மேத்தா அவர்கள் வந்துட்டு இயற்றினதுங்க. ஓகே. இது வந்துட்டு இந்த கவிதை சூப்பராக இருக்கும், படித்து பாருங்கள். அடுத்து நம்ம நேர நூல்வழி போயிடலாம். நூல்வழியில் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மூ மேத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. இது வந்துட்டு க்வெஸ்டினு. அதுக்கடுத்து, புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். இதுவும் க்வெஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அடுத்து, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு க்வெஸ்டினுங்க. ஓகே. அடுத்து, மு மேத்தா கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற அந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்குற கவிதை வந்துட்டு நமக்கு அங்கேருந்து தான் எடுத்துருக்குறாங்க. ஓகேங்க. கற்பக கட்சம் இல்லை, எதுவும் பெருசாக இல்லை. இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய, இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 செய்யுளும் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க, இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும். ஓகேங்க. சேஃபாக இருங்க, படிங்க. ஓகேங்க, பார்ப்போம்.